இந்த மேடையிலே வீற்றிருக்கும் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் கணேஷ் அண்ணன் அவர்களே, ஏன்னா அவர் தான் மேடையிலேயே மூத்தவர், த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர். ஏன் சொல்லிக்கிறீங்க, தப்பா சொல்லிட்டேனா? ஆனா என்ன அண்ணன்னு கூப்பிடுற தம்பி அவர் தான். ஓகேவா? என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவார். அவர் ஒரு விழாவுக்கு வர்றதே ஒரு மிக சிறப்பான விஷயம். அது மட்டுமல்ல, இந்த விழாவிலே கலந்து கொண்டு தம்பி உமர் சங்கர் அவர்களை வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் ரஞ்சன் அவர்களே, இன்றைக்கு பரபரப்பான சினிமா சூழ்நிலையிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு நந்தகோபால் அவர்களே, என் அருமைக்குரிய சகோதரர் தயாரிப்பாளர் சங்கத்தின் த வாய்ஸ், த வாய்ஸ் ஆஃப் த ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கே இருந்தாலும் குரல் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் இருக்காரு இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் எந்த தயாரிப்பு, சின்ன தயாரிப்பாக இருந்தாலும் பெரிய தயாரிப்பு, எந்த பிரச்சனை வந்தாலும் கரெக்டாக அந்த டைமில் அதை தீர்க்கறதுக்காக முன்னணியில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் என் அன்பு சகோதரர் சௌந்தர் அவர்கள் தான். அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் அருள்மணி நடிகர், எங்கள் திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு துறையில் பயிற்சி பெற்றவர், எம் படத்துலேயும் நடிச்சிருக்கார் பொன்னுமணி படத்தில். அதைத் தொடர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் வெறு துளசி அவர்களே, அவர் எம் படத்துக்கு எஜமானுக்கு அவர் தான் பிஆரோ, ஏவிஎம்முக்கு இன்னைக்கு வரல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரல, அவர் தான் பிஆரோ. அப்புறம் நமது இயக்குனர் சங்கத்தின் இப்போ தேர்தல் அறிவித்து 21ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே எங்களுக்கு எதிர்த்து போட்டிக்கிட்ட சிலர், அதாவது என்னுடைய நான் பொதுச் செயலாளருக்கும் என் அன்பு தம்பி பேரரசு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொருளாளர் பதவிக்கு போட்டிட்டோம், அதில் எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்கள் ரெண்டு பேர்த்து எதிர்த்து நிற்க முடியாமல், ஸோ அந்த முறையில் அந்த நம்ம சார் சொன்ன மாதிரி நாங்கள் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. இருந்தாலும் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு சந்தராஷ்டமம். அப்புறம் கடைசியில் பார்த்தேன், அப்புறம் வாக்கு பஞ்சாங்கம் மூலமாக தான் இன்றைக்கி எனக்கு, இன்னொரு பஞ்சாங்கம் மூலமாக நாளைக்கு தான்ட்டாங்க. உண்மையாகவே நாளைக்கு ரிஷபராசிக்கு சந்தராஷ்டமம், கரெக்டா? நாளைக்கு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கவிஞர் பொற்கோ சொற்கோ அவரை விட்டோம், அவர் ஆரம்ப காலத்துலேருந்து தெரியும், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கார், ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கார். அவர் சொன்னார், ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்டான் டவுட் வருன்ற அளவுக்கு. அதனால் அவர் ப்ரொஃபஸரோ ஸ்டூடெண்டோ எனக்கு தெரிய, அது இனிமையான நண்பர் இளையராஜா அவர்களுடைய அறையிலே சந்தித்தது. அப்போது தம்பி வந்து பாடல் எழுதலப்போ, அதுக்கப்புறம் தான் எழுதினார். ஸோ அப்போ இருந்து தெரியும், ஒரு நல்ல கவிஞர் இங்கே வந்திருக்காரு, நல்ல பேராசிரியராக பணியாற்றுக்கிறார். அதுக்கப்புறம் யாரை சொல்ல மூட்டனா, நாங்கள் எல்லாம் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்த விஜய் முரளி அண்ணன், அவர் வந்து எப்பவுமே எல்லாத்தையும் பாராட்டுறதில் நம்பர் ஒன்ல இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு பாலமாக இணைந்து செயல்படுறது, எல்லா தயாரிப்பாளர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் எப்போதும் ஒரே மாதிரி புதிதாக வருபவர்களை வாழ்த்துவதற்காக எந்த டைமாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டவர். அவர் கூப்பிட்டு நான் இதுவரையிலும் போகாமையும் இருந்ததில்லை, ஏன்னா ஒரு சரியான ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுப்பார். ஒரு படம் பார்த்தேன், டைரக்டர் உமாசங்கர் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தெளிவான முறையில் படம் எடுத்திருக்கிறார். அது ஒன் மேன் ஷோ பண்ணியிருக்கார். அந்த படத்தில் எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான். நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள். உங்கள் கதையை பற்றி நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல, நீங்கள் எடுத்துக்கிட்ட மேட்ரு ஒரு சின்ன மேட்ரு, அது வந்து அது ஒரு அதுக்குண்டான உங்கள் காலகட்டமாகட்டும், அதுக்குண்டான ஒரு பொருளாதார நிர்பந்தங்களாகட்டும், அதில் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்டை அழகாக நீ என்ன சொல்ல வர்றன்றது தெரியுது, ஆனால் எப்படி என்ன சொல்லி முடிச்சிருக்கேன்னு தான் தெரியல. நீ ஆத்திக்கணா நாத்திக்கணா எங்கே ஆத்திக்கணா நாத்திக்கணா தெரியல. நம்ம மாதிரி சாமியை பார்த்தா கும்பிட்டுக்குவோம்,
சாமி இல்லைன்னு சொல்றவங்க கூட நின்று போட்டோவும் எடுத்துக்குவோம். இதுதான் தமிழர்கள், நம்ம தமிழ்நாடு அப்படித்தான். சாமி இல்லை முன்பின்னு வாழ்த்திடுவோம், சாமி இருக்குன்றவங்களையும் போற்றி புகழ்வோம், எல்லாமே ஒன்று தான். அதனால் சாமி நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கேன். சந்திராஷ்டமும் இல்லாததை அந்த பெரியவர் சொன்ன டைலாக்ல அற்புதமான டைலாக், அது ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற டைலாக்கு. பட் இந்த கதைக்கு அந்த அந்த கருத்துக்கு அது கரெக்டான இடத்துல அந்த டைலாக் வந்தது. யுவர் சக்ஸஸ் இஸ் டிலேட் நாட் டினைடு அப்படின்றது. அதையே தான் சொல்கிறேன் உமாசங்கர், யுவர் சக்ஸஸ் மே பி டிலேடு பட் இட் வில் நாட் பி டினைட். சந்திராஷ்டம மாமான்னு பேர் வச்சிருக்கலாம், சந்தா மாமான்றது பதிலாக சந்திராஷ்டம மாமா அப்படின்னு என்னுடைய ஒரு சின்ன இது. அப்புறம் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கற்றுக்குங்க. சிலது லேக்கிங், ரொம்ப லேக் பண்ண, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்றது சொல்கிறோம், போயிட்டாருன்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடுவான், இன்னும் ஏண்டா போயிட்டே இருக்கிறான்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நல்ல தர தகுதி வாய்ந்த ஒரு எடிட்டர்களை வச்சு அவரையே நீங்கள் அந்த ஷார்ட் உள்ள லென்த் வரணும், நீங்கள் கையில் கேமரா எடுத்துட்டீங்க அப்படியே அப்படி ஒரு ஷார்ட்டாக எடுத்துட்டீங்க, அந்த மாதிரி ஷார்ட்டுகளுக்கு எல்லாம் அனுப்பி அடிமையாக கூட அந்த அந்த கதைக்கு அந்த காட்சிக்கு எவ்வளவு நேரம் ஒரு ஷார்ட் இருக்கணுமோ அதுக்கு மேலே இருந்தால் எந்த காட்சியும் போர் அடிச்சிடும், எந்த படமும் போர் அடிச்சிடும், எவ்வளவு சிறப்பான நடிகர்கள் நடித்தாலும். அது இது ஒரு சின்ன அட்வைஸு. அதுக்கப்புறம் இதுதான் எண்டு என்னன்னா எனக்கு புரியல. இப்போ உங்கள் அப்பா உங்கள் அப்பா கேரக்டர் சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது என்ன டு பி கண்டினியூடு எடுக்கிறதே ஒரு சின்ன மேட்ரு, ஒரு எந்த ஒரு கதைக்கும் ஒரு முடிவு இருக்கணும். டு பி கண்டினியூடு என்ன, சந்தமாமா பார்ட் டூவா எடுக்க போகிறீங்க கரெக்டா? அது இல்லை. எஸ், உங்கள் அம்மா ஃபோன் பண்ணது கடைசியை திருப்பி, அடைய கண்ணா இன்னைக்கு சந்திராஷ்டமண்டான்றது, நல்ல நல்ல சிரிப்பு வருது, அது சிரிப்போடு முடிக்கக்கூடாது. ஒரு சிந்திக்க வைக்கிற அளவுக்கு உங்கள் அப்பா ஒரு டைலாக் போட்டிருக்காரு. உடனே அம்மா எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிடையாது, இன்னைக்கு நான் சொன்னேனே அந்த அந்த டைலாக் வாக்கு பஞ்சாயத்துப்படி சந்திராஷ்டமம், இந்த பஞ்சாயத்துப்படி சந்திராஷ்டமம் இல்லை, நீ நிம்மதியாயிருன்ட்டு நீ போய் ஜெயிச்சு நீ வந்து வேலை கிடைச்சிருந்ததுன்னு வெய்யி, அப்போதான் வெற்றி, அப்போதான் வெற்றி. சி, எல்லா நேரத்திலும் ஜோதிடம் பழிப்பதில்லை. ஜோதிடங்கள் பல பல சமயங்களில் எப்படி பழிக்குதுன்னா, நம்ம முயற்சி இருந்து வெற்றி அடையும் போது தான் ஜோதிடமே பழிக்குது. ஸோ ஜோதிடத்தை நான் வந்து நீ நம்ப வேண்டான்னு சொல்லலை, ஜோதிடத்தை ஒரு 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 இதாக எடுத்துங்க, ஒரு வழிகாட்டியாக எடுத்துங்க. சரிதான், ரொம்ப கெடுதல் நடக்க போகுதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜோதிட நம்புவர்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடியதாக தான், அது ஒரு கைடன்ஸாக வச்சுக்கோங்க, பட் அதையே முடிவாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதை நீ முடிவாக எடுத்துக்கிட்ட மாதிரியே தோணுது, வேண்டாம் உனக்கு சந்திராஷ்டமே கிடையாது, கம் அவுட் ஆஃப் தட். அந்த முடிவை நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் வந்து ஒரு புரட்சிகரமான படமாக இருந்திருக்கும். சந்திராஷ்டமத்திலேருந்து தூக்கி வந்துட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறான்றதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய வெற்றி என்று கூறி, அந்த வெற்றிக்கு நீ வந்து வித்திட வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.